தொடர்வது விரைவு செய்திகள். தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் தாயார் தவசாயி அம்மாள் மறைவுக்கு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் நேரில் சென்று ஆறுதல் கூறினார். முதலமைச்சரின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்தில் உள்ள சிலுவம்பாளையத்திற்கு நேரில் சென்ற துணை முதலமைச்சர் மறைந்த அவரது தாயாரின் உருவப்படத்திற்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினார். பின்னர் முதலமைச்சருடன் அமர்ந்து பேசி துக்கம் விசாரித்து ஆறுதல் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது அமைச்சர்கள் தங்கமணி, காமராஜ், உடுமலை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தமிழகத்தில் முக்கிய பிரமுகர்கள் பலரும் பிஜேபி கட்சியில் இணைய ஆர்வம் காட்டுவதாக தமிழக பிஜேபி கட்சியின் தலைவர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சி தொண்டர்கள், இளைஞர்கள் பலரும் பிஜேபியில் இணையும் விழா காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எல் முருகன், ஆற்றல் மிக்க தலைவராக பிரதமர் நரேந்திரமோடியை பல்வேறு துறையினரும் கருதுவதாலும், மத்திய அரசை சிறப்பாக வழிநடத்துவதாக நினைப்பதாலும் பிஜேபியில் இணைய பலரும் விரும்புவதாக கூறினார். பண்டிகை காலத்தையொட்டி நாடு முழுவதும் 392 சிறப்பு ரயில்களை இயக்க உள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் தீபாவளி, தசரா, துர்கா பூஜை போன்ற பண்டிகையொட்டி இம்மாதம் 20 முதல் நவம்பர் 30 வரை சிறப்பு ரயில்களை இயக்க திட்டமிட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்த ரயில்கள் கொல்கத்தா, ராஜஸ்தான், ஒடிசா, ஆந்திரா, பீகார் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலங்களிலிருந்து இயக்கப்படும் என்றும் ரயில்வே துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரம்பலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் தீயணைப்புத் துறையின் சார்பாக உலக பேரிடர் தினத்தையொட்டி மீட்புப் பணிகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி பெரம்பலூர் தீயணைப்புத்துறை மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பேரிடர் காலங்களில் வீட்டிலேயே கிடைக்கும் தெர்மாகோல், காலி வாட்டர் பாட்டில் உள்ளிட்ட பொருட்களைக் கொண்டு எவ்வாறு மீட்புப் பணிகளில் ஈடுபடுவது என்பது குறித்த செயல்முறை விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. ஊரடங்கு காலத்தில் ஆதரவற்ற நிலையில் உயிரிழந்த 60 பேருக்கு சொந்த செலவில் அடக்கம் செய்த ஓசூர் இளைஞருக்கு சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்தனர். ஓசூரில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வரும் கோபிநாத்தின் இந்த சேவையை பாராட்டி தொழிற்சாலை ஊழியர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இணைந்து இந்த விழாவை நடத்தினர். இதில் ஓசூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சத்யா கலந்து கொண்டு அவரை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள சுசீந்திரம் கோவிலில் நவராத்திரி இசை விழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விழாவின் ஒரு பகுதியாக 300 மங்கை, வேலிமலை முருகன் சிலைகளை பத்மநாபபுரத்திற்கு கொண்டு செல்வதற்கும், பின்னர் அங்குள்ள சரஸ்வதி சிலையுடன் சேர்த்து திருவனந்தபுரம் கோவிலுக்கும் செல்வதற்குமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. அக்டோபர் 26 தேதி நவராத்திரி விஜயதசமி விழா நடைபெறவுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமா பகுதி தற்போது புதிய தொழில் பகுதியாக உருவாகி வருகிறது. யூனியன் பிரதேசமாக ஜம்மு மற்றும் காஷ்மீர் பகுதி பிரிக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு முனைப்புடன் தொழிற்சார்ந்த துறைகளை ஊக்குவித்து வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக நாட்டின் 90% பென்சில் கூடுபொருள் தயாரிக்கும் மாவட்டமாக புல்வாமா உருவாகி வருகிறது. இங்கு 17 தொழில் கூடங்களில் 150 ஆண் பெண் தொழிலாளர்கள் செயல்பட்டு பென்சில் மாவட்டமாக இதனை உருவாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.